அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தா எல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சார், அவனுக்கு வந்து தான் சரீரம் செத்து போனத, சாரால் கர்ப்பம் செத்து போனத அவன் நினைக்கவே இல்லை. அவன் நினைக்கவே இல்லை. ஹி ஜஸ்ட் இக்னோர் த ஃபேக்ட், இக்னோர் த சிச்சுவேஷன்ஸ். இதை ஆவியானவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவன் அதை நினைக்காம இருந்தான் அப்படின்னு மொழிபெயர்ப்பில் இருக்கு. நடந்தது என்னன்னா, அதை நினைக்கிறதுக்கு நான் நேரம் கொடுக்காம நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அவன்கிட்ட, இவற்றும் பேசிக்கிட்டே இருந்தனால அவன் அதை யோசிக்கவே தட்டுங்க சார். அல்லேலூயா சொல்லுங்க சார். நீங்க அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் யோசிக்க உங்களுக்கு நேரமே இருக்காது, இருக்காது. அதை எண்ணாது இருந்தான், அழகான வார்த்தை, அதை எண்ணுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லாதிருந்தது. அவர்களைத்தான் இந்த உலகம் பைத்தியம் சொல்லுது. அப்போ பைத்தியம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க. ஐயோ, அவன் எண்ணாது இருந்தான். நீங்கள் ஏதாச்சும் எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் எண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். மே காட் பெர்சுவேட் யுவர் மைண்ட் இன் ஜீசஸ் நேம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென்.